மேல் வரையிலையும் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே அந்த தூக்கு நூலை அவர்கள் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் அப்படித்தான் அந்த தூக்கு நூலை பயன்படுத்துகிறார். ஆமென். நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் மாளிகைகளாக கட்டப்பட்டு வருகிறோம் என்று பைபிள் நமக்கு படிப்பிக்கிறது. ஆனால் அதனுடைய அஸ்திபாரமாக இருப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் வைக்கிறேன் என்று பைபிளிலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான போது சரியாய் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 2 அதனுடைய 20 வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 2 அதனுடைய 20 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து அதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். அருமையானவர்களே, இப்போ மூலைக்கல் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் மாளிகைகளாக தேவ பிள்ளைகளாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ அந்த கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு வருகிறதான போது அவர் தூக்கு நூலை போட்டு பார்க்கிறார். அப்ப அஸ்திபாரமாக இருக்கிற அந்த கிறிஸ்துவின் அந்த பிரமாணத்திற்கு ஏற்றபடி சரியாய் கட்டப்பட்டு வருகிறதா, சரியாய் அந்த மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறதா என்று அவர் தூக்கு நூலை எங்கே போடுகிறார் தெரியுமா? அந்த அஸ்திபாரமாக வைக்கப்பட்ட அந்த கல்லுக்கு நேராக அந்த தூக்கு நூலை போடுகிறார். அந்த தூக்கு நூலை போட்டு மேலே பார்க்கும் போது அது ஒரே லெவல், அந்த நிமிர்ந்து நேரான நிலையிலே கட்டப்பட்டு வருகிறதா என்று பார்க்கிறார். சிலரை பாருங்களேன், கொஞ்ச நாட்கள் அந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்து மேலே ஒழுங்காய் நேராய் சரியாய் கட்டப்பட்டு வருவார்கள். ஆனால் கொஞ்ச காலங்கள் போக போக அவர்கள் அந்த அந்த லெவலில் இருந்து மாறிவிடுகிறார்கள். ஒன்றில் அது உள்வாங்க ஆரம்பிக்கிறது, இல்லாவிட்டால் அது வெளியேற ஆரம்பிக்கிறது. ஒன்று உள்வாங்கி போகிறது, இல்லாவிட்டால் வெளியேறி போகிறது. இது உள்வாங்கி போனாலும் அது நமக்கு கேடானதாக இருக்கும், தேவனால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கும். அது வெளியே அது தள்ளல் உந்தல் கோணல் மாணல் வெளிமட்டத்திற்கு மறைந்து போகும் போதோ அந்த கட்டிடம் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு சரியாய் கொண்டு நிறுத்திவிட முடிவது இல்லை. அது அப்படியே கோணலாக இருக்கும், அதுக்கு பின்பு அதை சரிப்படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலே தான் அந்த அஸ்திபாரமாகிய அந்த கிறிஸ்துவுக்கு லெவலாக நேராக கட்டப்பட்டு வருகிறார்களா என்று ஆண்டவர் அந்த தூக்கு நூலை போட்டு பார்க்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த காணொலி மூலமாக கேட்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து மேல் கட்டப்படுகிற ஆத்துமாவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவை தூக்கு நூலை அவர் போட்டு பார்க்கும் போது நீங்கள் உள்வாங்கி போனவர்களாகவும் வெளியே கோணல் மாணலானவர்களாகவும் இராதபடிக்கு நேராய் கிறிஸ்துவுக்கு நேராக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்களா? இல்லாவிட்டால் இன்றைய நாட்களிலே மறுபடியும் உங்களை சரிப்படுத்திக் கொண்டு உங்களை சீர்படுத்திக் கொண்டு அன்றுவரை நான் எந்த விதத்திலே எங்கே நான் உள்வாங்கி போயிருக்கிறேன், இல்லாவிட்டால் எங்கே நான் வெளியே சரிந்து கோணல் மாணனால நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறேன், என்னை நான் சரிப்படுத்துகிறேன், நீர் என் மேல் ஒரு தூக்கு நூலை போட்டு பாரோ, நான் உண்மை போல இருக்க விரும்புகிறேன், உண்மை போல நான் மாற விரும்புகிறேன், உம்முடைய சுபாவம் எனக்கு வேண்டும், உம்முடைய சாயல் எனக்கு வேண்டும், உம்முடைய கிரிய எனக்கு வேண்டும், நீர் எனக்கு கற்று தந்திருக்கிற மாதிரியின் படி நானும் வாழ்ந்திருக்க எனக்கு நீர் கிருபை தாரும் என்று அப்பாவிடத்தில் நாம் கேட்கிறதான போது அவன் நமக்கு அந்த ஆலோசனைகளை தந்து மறுபடியும் நம்மை சரியாய் கட்டி எழுப்புவார். சில கோணல் மாணல்கள் இருக்கும் போது தேவ வசனம் என்கிறதான அந்த கோடாரியை வைத்து, தேவ வசனம் என்கிறதான அந்த ஒளியை வைத்து நம்மை வெட்டி மறுபடியும் சரிப்படுத்துவார். நீங்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியே போகிறீர்களா? உபதேசத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய சத்தியத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய அன்பை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய மகிமையை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறீர்களா? என் ஆண்டவர் தூக்கு
தோலை போட்டு பார்க்கிறார். அந்த அஸ்திவாரமாகிய அந்த கிறிஸ்துவுக்கு வெளியே போகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்மை சீர்படுத்திக் கொண்டு நாம் உபதேசத்தில் சரியாக லெவலாக நிமிர்ந்து நிற்கிறவர்களாக நிறுத்தப்படுவோம். சில நேரத்தில் உள்வாங்கி போகிறோம், அம்மை உள்வாங்கி போகிறார்கள், அம்மை உள்ளுக்குள்ளாக அப்படியே சரிந்து போக ஆரம்பிக்கிறது. இது நாம் கிறிஸ்துவில் வைத்திருக்கிறதான அந்த தெய்வீகத்தில் நாம் குறைந்து போகிறதையும் அம்மை தேவனுடைய தேவனுக்கு நமக்கு இருக்கிறதான அந்த உறவிலே நாம் குறைந்து போகிறதையும் இது நமக்கு காண்பிக்கிறது. எப்போதுமே கோணல் மாணலான ஒரு வாழ்க்கை ஜீவியம் இருக்குமே என்றால் இதிலே தேவன் பிரியப்பட மாட்டார். தேவன் பிரியப்படும் அளவிற்குரிய ஒரு நல்ல ஒரு ஒழுங்கான அம்மை கட்டுமான நிலைக்கு நாம் மாற்றப்பட வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, சாத்தான் ஒழுங்கீனத்தை உண்டாக்குகிறவனாக இருப்பான். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே வாசிக்கிறதான போது அவன் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, செய்த வேலை. சில நேரம் நாம் தீர்மானம் எடுக்கிறோம் இல்லையா, ஒழுங்காக இருக்க வேண்டும், ஒழுங்காக பைபிள் வாசிக்க வேண்டும், ஒழுங்காக ஜெபம் பண்ண வேண்டும், ஒழுங்காக தேவனை ஆராதிக்க வேண்டும், என்னுடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்குமே ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு ஒழுங்காய் நான் என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், நினைக்கிறோம், தீர்மானிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் அவைகளில் இருந்து நாம் வலுகி போகிறவர்களாக, விலகி போகிறவர்களாக, அந்த ஒழுங்கில் இருந்து மாறி போகிறவர்களாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் மறுபடியும் கர்த்தர் தூக்கு நூலை போட்டு பார்க்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவர் அந்த தூக்கு நூலை போட்டு பார்க்கும் போது நீ எங்கே கோணல் மாணலாக இருக்கிறாய், எங்கே நீ உள்வாங்கி இருக்கிறாயோ, இல்லாவிட்டால் வெளியே நீ தள்ளப்பட்டிருக்கிறாயோ, இன்றைக்கு உன் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். தேவ கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்திலே வாசிக்கிறதான போது அதனுடைய 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் சாய்ந்து போக கூடாது. நாம் சாய்ந்து போகும் போது தூக்கு நூல் போட்டு பார்க்கும் போது சாய்ந்து போயிருக்கிறது, அம்மை இது சரிந்து போயிருக்கிறது, இது சரியில்லாமல் இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆண்டவர் அதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதனாலே அவர் ஆலோசனையாக சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. கை சொல்ல இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது, லெக்கை நோக்கி தொடர வேண்டும், இயேசுவை நோக்கி போக வேண்டும். நமக்கு அஸ்திபாரமாக இயேசு இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மேலாக மேலே கட்டப்படும் போது அப்படியே கீழே பார்க்க வேண்டும். அவருக்கு கீழே பார்க்கும் போது இயேசு என்னுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார், அவருடைய லெவலுக்கு நான் கட்டப்பட்டு வர வேண்டும், அந்த நிலைக்கு நான் வர வேண்டும் என்கிறதான ஒரு நிலை நமக்கு காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடையாமல் போய்விடும். இயேசு கிறிஸ்து அவன் உயிர்ந்தெழுந்த பின்பு தன்னுடைய சீசர்களை பார்க்கும்படி கடல் அருகே போனார். கடல் அருகே போகிறதான போது பேதுருவும் மற்ற சீசர்களும் கடலிலே பிரயாசப்பட்டு மீன்களை பிடித்துக் கொண்டே நிற்கிறார்கள். அவர்கள் மீன்களை பிடிக்கிறதான போது ஒரு மீனும் அவர்களுக்கு அகப்படவே இல்லை. ஓ, இவர் பார்க்கிறார், அவர்கள் யோசிக்கிறார்கள், எங்கு ஒரு மீனுமே கிடைக்கவில்லையே, ஒரு மீனும் அகப்படவில்லையே என்று இருக்கிறதான போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் வலைகளை வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்னார். எப்ப அவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு வலதுபுறமாய் வலையை போட்டார்களோ அப்பொழுது அவர்கள் பெரிய மீன்களை பிடித்தெடுத்தார்கள். அவர்களே, அப்ப அவர்கள் முதலாவது அந்த மீன்கள் கிடைக்கப்படாததற்கு காரணம் ஒழுங்கில்லாமலேயே அந்த மீன்களை பிடிக்க
இருக்கிறார்கள், பிடிக்க போகிறார்கள். ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும், அது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், நம்ம ஒழுங்கோடு ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் அவன் அதனாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பூர்ணமாய் பெற்றுக் கொள்ள முடிகிறது. அப்போ இவர்களுடைய வாழ்விலே அந்த பெரிய மீன்களாகி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த மீன்களை பிடித்தெடுப்பதற்கு இவர்கள் செய்த ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவை ஒழுங்காக அவர்கள் வலது புறமாக வலைகளை போட்டபடியினாலே தான் அந்த மீன்களை பிடித்தெடுக்க முடிந்தது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறீர்களா? நேரே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்ட கோணல் மாடலாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்கள். தேவனுக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் உங்களை கர்த்தர் போதி தருவாராக, அவருடைய செவ்வையான வழியிலே உங்களை கர்த்தர் நடத்துவாராக. நித்தமும் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியருடைய புத்தகம் 1:8 சொல்லுகிறது. கலாத்தியர் 1:8 அதனுடைய 8 வாசிப்போம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனாக இருப்பார். அருமையானவர்களே, நமக்கு அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். இதற்கு மேல் இனி நாம் கட்டப்படுவதற்கு சுவிசேஷத்தினால இனி ஒரு சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தினால் இனி ஒரு இயேசு, ஆமென், அந்த இயேசுவின் மேல் கட்டப்பட வேண்டும் அங்கிருதான ஒரு நிலை இருக்கவே கூடாது. இன்றைக்கு வஞ்சிக்கிற பிசாசுடைய கிரியைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இன்றைக்கு சபைகளுக்குள்ளேயும் தேசத்துக்குள்ளேயும் அதிகமாக தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இது வஞ்சிக்கிற உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற அந்தி கிறிஸ்துவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஜனங்களை ஏமாற்றுகிறவனாகவும் தந்திரமாக பிடிக்கிறவனாகவும் இருக்கிறார். அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தின் மூலமாக அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு அஸ்திபாரத்தை அவர்கள் வைத்து, அதற்கு மேலே ஒழுங்கு பிரமாணம் இல்லாமல், தூக்கு பிரமாணம் இல்லாமல் தன் இஷ்டப்படியே வாழ்ந்து விடலாம், பாவம் செய்தால் தப்பில்லை என்கிற அந்த போதகத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆடல் பாடல்களையும் உண்டாக்கி அவே ஜனங்களை சீரழித்து உபதேசத்திற்கு பிசகை உண்டாக்கி தேவனுக்கும் இவர்களுக்கு இருக்கிறதான தொடர்பில் இருந்து நீக்கி வஞ்சக உபதேசத்தையும் ஏமாற்றத்தையும் ஜனங்களுக்கு கவர்ச்சி உண்டாக்கக்கூடியவைகளையும் அவர்களுக்கு கொடுத்து வேறொரு அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பி தூக்கு நூல் இல்லாமல், ஒழுங்கு பிரமாணம் இல்லாமல் எங்கேயும் சாய்ந்து இஷ்டத்திற்கு இருந்து கொள்ளலாம், இஷ்டமானவைகளை பேசலாம், இஷ்டமானவைகளை புசிக்கலாம், எப்படியும் நடந்து கொள்ளலாம் என்கிற அவன் தாறுமாறான உபதேசத்தினுடைய நிலைகள் இன்றைக்கு தேசத்திலே பறந்து பெருகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்கள், இவர்களுக்கு நம்முடைய செவியை சாய்ந்து விடாதபடிக்கு நமக்கு ஒரு அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இருக்கிறார். அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், ஆமென், அவர் எனக்காக பரலோகத்திலே ஒரு இடத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் வருவார், என்னை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவார். அந்த இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டப்பட வேண்டும். ஆமென். ஒருவேளை என்னிடத்தில் குறைகள் இருக்குமையானால் அந்த தூக்கு நூலை போட்டு என்னை மறுபடியும் சரிப்படுத்தி என்னை சிங்காரித்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த துதிகளை தந்து என்னை அலங்கரித்து நடத்துவதற்கு வல்ல இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுதான் என்னுடைய அஸ்திபாரம், அந்த இயேசுதான் என்னுடைய மூலங்கள், அந்த இயேசுவுக்காக வாழ்வதற்கு என்னை பூர்ணமாய் கொடுக்கிறேன் என்று இயேசுவின் கரத்திலே உங்கள் வாழ்க்கைகளை பூர்ணமாய் கொடுங்கள். தேவன் உங்களை இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிறைத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை நான் இப்பொழுது நிறுத்தி விடுகிறேன். தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லார் கண்களை மூடுவோமா? ஒரு நிமிடம் கர்த்தரை பார்த்து ஜெபிப்போம். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பேசலாம். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு
வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையின்படி உள்ள சகல ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம்முடைய நமக்கு நேராக ஒரு தூக்கு நூலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பே நாம் கிறிஸ்துவின் அஸ்திமாரத்தின் நிலை கட்டப்பட்டிருக்கிறோம். அப்பே கோணல் மாணலாக கட்டப்பட்டிருக்கிறோமா? அங்கே இங்கு சாய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? ஓ காலை நமக்குள்ளாக தேவனுடைய அன்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதா? வேறொரு அஸ்திமாரமாகிய அந்திகிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கு செவியை சாய்த்து ஓ காலில் மாயமான கிரியைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமா? அப்படி என்றால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு நீர் போதித்தருள வேண்டும் ஆண்டவரே என்று தேவ கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. சர்வ வல்லமையுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டபடியினால் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுக பலனை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், வேலைகள், வியாபாரங்கள், போக்குவரத்துகள், கையும் பிரயாசங்கள், வாகனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஓ, எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளும் பூர்ணமாய் உண்டாவதாக. ஆபத்து தீமைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பீராக. பிசாசு கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதாக. அம்மே ஸ்தோத்திரம். அந்த வியாதி தொற்றுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ, பல பகுதிகளிலே தேவனுடைய ஊழியங்களை மிகுந்த சிரமத்தோடு கஷ்டத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கர்த்தர் மீட்டு தர வேண்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான கொடிய வியாதியினுடைய சீற்றங்களும் மாறி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கரத்தில் பூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் நாம்.